இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அதுவும் திருப்பதியில் நடந்த ஒரு அதிசயமான வீடியோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், திருக்கார்த்திகை தீபம் எல்லா கோவில்கள்லையுமே ரொம்பவே பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. மெயினாக திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டிருந்தது. ஸோ அந்த வீடியோவை வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதியில் இந்த கார்த்திகை தீபம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருடம் கபில தீர்த்தத்தில் கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ திருப்பதியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பயங்கரமான வெள்ளப்பெருக்கு, வரலாறு காண முடியாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு. திருப்பதியில் பல இடங்களில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெள்ளப்பெருக்கை ஏற்பட்டு அப்படியே வந்து திருப்பதியே வேற மாறி மாறி இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நாம் வந்து செய்தியில் பார்த்துருந்தோம், இன்ஸ்டா நிறைய இடத்துல வந்து பார்த்துருந்தோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், திருப்பதியில் கபில தீர்த்தத்தில் கோவில் மலை உச்சியில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நேற்று தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி கொட்டக்கூடிய மலையில், அதுவும் வெள்ளம் வந்த இடத்துல எப்படி தீபம் ஏற்றப்பட்டது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இருந்தாலும் தீபம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏற்றப்பட்டிருக்கு. ஸோ ஏற்றப்பட்ட அந்த வீடியோவை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் வந்து கேட்கலாம், எப்படா இதெல்லாம் வந்து ஒரு விஷயமானு கேட்கலாம். ஆனால் இந்த வெள்ளப்பெருக்கை பார்த்துட்டு அதன் பின்னாடி இந்த இடத்தோட உச்சியில் எப்படி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ திருப்பதியில் கபில தீர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அருவியானது இருக்கும். இந்த அருவியில் எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி நார்மலாக தான் இருக்கும். ஸோ நார்மலான தண்ணியில் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்தர்கள் நம்ம வந்து குளிப்போம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த அருவியில் 2 நாளைக்கு முன்னாடி பெய்த மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டு அந்த இடமே காணாத அளவுக்கு மாறி இருக்கு. ஸோ முதல்ல அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பாங்க, இதுதான் அந்த கபில தீர்த்தம். ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தீபம் ஏற்றப்படும். அதே போல் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால ஏற்றப்படாதுன்னு நினச்ச தீபம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மலையோட உச்சியில் வந்து ஏற்றப்பட்டிருக்கு. ஸோ இதை பார்க்குறதுக்கு அப்படியே அந்த சாட்சாத் பெருமாள் வந்து ஜோதியில் தெரிஞ்ச ஒரு ரூபமாக தான் நமக்கு தெரியுது. உண்மையாலுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எவ்வளோ மலை, எவ்வளோ வெள்ளப்பெருக்கு, என்ன தான் நடந்தாலும் இந்த தெய்வ காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நடக்கணும்னு நாம் செய்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அது நடந்துருது. ஸோ அதுக்கு ஒரு சாட்சியாக தான் இந்த வீடியோவில் இந்த வெள்ளப்பெருக்கும் இந்த வீடியோவையும் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணேன். ஸோ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் தீபம் தெரியணும், தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட திருப்பதியில் நடந்த அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் ரொம்பவே அருமையாக செஞ்சுருந்தாங்க. அதன்படி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விளக்கும் ஏற்றப்பட்டு விளக்கு ஜோதியாகவும் தெரிஞ்சுது. ஸோ அதை வந்து நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் வந்து புண்ணியம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த வீடியோவை காட்சி வந்து ஆட் பண்ணேன். உண்மையாலுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் வந்து நம்ப முடியாமல் தான் இருக்கும். ஆனால் உண்மையாலுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் வந்து இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திருப்பதி மலையானை பற்றி நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. திருப்பதி மலையான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரகசியங்கள் ஒழிஞ்ச ஒரு மலை. ஸோ இந்த மலையில் கபில தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தீர்த்தம். ஸோ இந்த தீர்த்தத்தில் நீராடி அதன் பிறகு நாம் திருப்பதி மலையான தரிசனம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நாம் செய்த பாவங்கள் அத்தனையுமே வந்து விலகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த தீர்த்தத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அழகான கோவில் இருக்குது. ஸோ அங்கே கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து கடவுளை வணங்கிட்டு அதற்கு பிறகு இந்த தீர்த்தத்தில் வந்து குளிக்கணும். ஸோ இதில் நீராடி அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து திருப்பதி மலையான தரிசனம் பண்ணும். நாம் இப்படி செய்கிறதுனால நமக்கு தெரிந்த பாவங்கள் ஏதாவது நம்ம செய்திருந்தால் அந்த பாவங்கள் இந்த தீர்த்தத்தில் குளிக்கிறதுனால கரையும். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தீர்த்தத்துக்கு அந்த ஒரு சக்தி வந்து இருக்குது. ஸோ திருப்பதியில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இது வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எப்பயுமே வந்து மழை பெய்யும். ஆனால் மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டதுன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி தான் இது மாதிரி இருந்திருக்கு. ஆனால் பல வருடங்களுக்கு கழித்து திரும்ப பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதை விட பயங்கரமான வெள்ளப்பெருக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஏற்பட்டது. ஸோ இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால இப்போ திருப்பதிக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் யாரும் போக முடியாத சூழ்நிலையும் உருவாயிருக்கு. ஸோ திருப்பதிக்கு இதுக்கு முன்னாடி வந்து கொரோனா அப்படிங்கிற ஒரு இஷ்யூனால் போகாமல் இருந்தோம், இப்போ இந்த வெள்ளப்பெருக்கால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் போகாமல் இருக்கும். ஸோ என்ன தான் வெள்ளப்பெருக்கு, என்ன தான் வந்து இயற்கை சீற்றம் பல ஏற்பட்டாலும் அந்த கோவிலில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து நடக்கும். அது மாதிரி
மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கார்த்திகை தீப திருநாளில் மலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் இந்த தீர்த்த மலையில் கபில தீர்த்த மலையில் விளக்கேற்றுற விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நடந்திருக்கு. ஸோ இந்த தீர்த்தத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விளக்கேற்றப்படும், ஆனால் என்ன கொஞ்சம் தள்ளி ஏற்றப்பட்டிருக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த விளக்கு அந்த தீர்த்தத்துக்கு நேராகவே வந்து ஏற்றப்பட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த இரவோட வெளிச்சத்தில் அந்த மலையோட சத்தத்தில் அந்த வெள்ளத்தோட சத்தத்தில் அந்த விளக்கை வந்து பார்த்த அத்தனை பக்தர்களுமே வந்து பரவசம் அடைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் திருவண்ணாமலையில் அந்த ஜோதி எழும்பும் போது சிவன் எப்படி ஆனந்த தாண்டவம் ஆடுவாரோ அதே போல தான் இந்த ஒரு இதை பார்க்கும்போது பெருமாள் ஆனந்த தாண்டவம் ஆடுற மாதிரி எல்லா பக்தர்களுக்குமே இருந்திருக்கு. ஸோ நிறைய பக்தர்கள் இதை வந்து ரொம்பவே வைரலாக வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த அதிசயத்தை. ஸோ இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதுவும் நிற்கவே முடியாது என்று சொல்லப்படுற அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த வெள்ளப்பெருக்கு இருந்தாலும் விளக்கு வைக்கிறதுக்கு அந்த ஆச்சாரிய பெருமக்கள் வச்சுருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுடைய சக்தி என்பதை தெரிஞ்சுக்கணும். பெருமாளுடைய அனுக்கிரகம் சக்தி இருந்தால் மட்டும்தான் இது வந்து நடக்கும். ஸோ அதுக்கு ஒரு சாட்சியாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து இதை பார்க்கலாம் பெருமாளுடைய சக்தியோட சாட்சியாகவே. ஸோ பெருமாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட அதிசயங்களை வந்து நடத்துவார். ஸோ அவருடைய அதிசயங்கள் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏதாவது ஒரு வேண்டுதல் வந்து திருப்பதி ஏழுமலையானால நிறைவேறி இருக்கும். ஸோ அதனால அவருடைய சக்தியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய அந்த மகா தீபம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எந்த அளவுக்கு சுடர் விட்டு எரியுமோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த கபில தீர்த்தத்தில் ஏற்றப்படக்கூடிய மலை தீபமும் சுடர் விட்டு அவ்வளோ பிரகாசமாக எரியுமா. ஸோ எரியக்கூடிய அந்த காட்சியை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த திருவண்ணாமலை திருப்பதி ஜோதி எப்படியோ அதே போல் இந்த ஜோதியும் அப்படிங்கிறது. மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வெள்ளப்பெருக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குறையும். ஸோ அது வரைக்குமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெள்ளப்பெருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த விளக்கேற்றுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பொதுவாக விளக்கேற்றுறதோட பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பல ரகசியங்கள் இருக்குது. விளக்கேற்றினாவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பாசிட்டிவேஷன் வந்து கிடைக்குமா, அதாவது கெட்ட சக்தியெல்லாம் போய் நல்ல சக்தி வந்து விளக்கு மூலியமாக வருமா. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து நம்ம கடவுளை வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம லைட் வெளிச்சத்தில் பார்க்குறத விட விளக்கு வெளிச்சம் பார்க்கறது தான் புண்ணியமா. ஏன்னா விளக்கோட அந்த எரியுது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஒரு நெருப்பில் தான் ஜோதி வடிவாக வந்து காட்சி தருவாங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விளக்கு வந்து நம்ம ஏற்றுறது வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம். அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் பிரம்மனுக்கும் விஷ்ணுக்காகவும் சிவபெருமான் ஜோதியாக தோன்றினார். ஸோ அந்த ஜோதியை வந்து நம்ம நிறுத்தி அந்த திருவண்ணாமலையில் பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ நிறைய பக்தர்கள் வந்து அங்கே இருந்தனால நேரில் போய் பார்த்து அதை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் போக முடியல அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அப்படி வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வீடியோ காட்சியை வந்து ஆட் பண்ணேன். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திருவண்ணாமலையில் கூட தீபம் ஏற்றின வீடியோவை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. ஸோ திருவண்ணாமலை தீபமும் சாதாரண தீபம் கிடையாது, தீபம் உருவானதோட வரலாறே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அங்கு தான். ஸோ அதனால் அந்த தீபத்தையும் பாருங்கள், கண்டிப்பாக அந்த தீபமும் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அப்படியே ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, கபில தீர்த்தத்தில் நேற்று ஏற்றப்பட்ட தீபத்துடைய அதிசய வீடியோவை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா முழுமையாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ கபில தீர்த்தம் அப்படிங்கிறது திருப்பதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீர்த்தம். இது வந்து திருப்பதியோட ஒன்றிய ஒரு கோயில். ஸோ இந்த கோவிலில் மலையோட உச்சியில் ஒவ்வொரு வருடமும் தீபம் ஏற்றப்படும். ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னு வச்சுங்களா நார்மலாக இருக்கும் போது கரெக்டாக இருக்கும், ஆனால் தண்ணி நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. அப்படி இருந்தாலும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. அந்த தீப காட்சியை வந்து நீங்கள் பார்த்து பயனடையணும், நீங்களும் வந்து பரவசம் அடையணும் அப்படிங்கிறது ஒரே மெயின் காரணத்துக்காக தான் இந்த வீடியோவில் அதை ஆட் பண்ணேன். ஸோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்து திருப்பதியோட இந்த அதிசயத்தை நீங்கள் வந்து உணர்ந்திருப்பீங்க. ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களும் இந்த அதிசயத்தை பார்த்து அவங்களும் வியப்படையணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணி இதை வந்து ஷேர் பண்ணி வைரலாக்குங்க. ஸோ எல்லாருமே திருப்பதியோட இந்த அதிசயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தகவல்களும் நோட்டிபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தாள்குடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.